அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த தவக்காலத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாம் சிலுவை பாதை ஜெபித்து ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்க திருச்சபை நம்மளை அழைக்கிறது. இன்று நாம் சிகரம் நோக்கிய சிலுவை பாதையை தியானித்து ஜெபிக்க இருக்கிறோம். தகுந்த பக்தியோடும் மரியாதையோடும் நாம் சிலுவை பாதை ஜெபிக்க வேண்டும். ஜெபிப்போமா? தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். கடவுளுக்கு எதிராக பேசிய இஸ்ரேல் மக்களை கொல்லிவாய் பாம்புகளை அனுப்பி கடிக்க செய்து கடவுள் தண்டனை கொடுத்தார். மக்கள் தங்கள் பாவங்களை ஏற்றுக்கொண்டவுடன் மோசே மக்களை மீட்க ஆண்டவரிடம் பரிந்து பேசினார். ஆண்டவரின் கட்டளைப்படி வெண்கல பாம்பை செய்து ஒரு கம்பத்தில் மோசே பொருத்தினார். கடிபட்ட அனைவரும் வெண்கல பாம்பை உற்று நோக்க உயிர் பிழைத்தனர் என்பதை எண்ணிக்கை நூலில் நாம் வாசிக்கிறோம். நாமும் கடவுளுக்கு எதிராக வாழ்ந்து பாவ படுகொலியில் விழுந்து கிடந்தோம். நம் பாவங்களை ஆண்டவரிடம் அறிக்கையிடுவோம். அணு அணுவாய் துடித்து இறந்த நம் ஆண்டவராம் இயேசு தொங்கிய சிலுவையை உற்று நோக்குவோம், மீட்படைவோம். சிகரம் ஏற வேண்டுமானால் சிறகடித்து பறந்து செல்ல முடியாது. சின்னாபின்னமாகி சிதைந்து போகும் நிலையில்தான் அந்த சிகரத்தை எட்டி பிடிக்க முடியும் என்ற சிந்தனையுடன் வேதனை சோதனைகளில் தளராமல் வாழ்வு தரும் கல்வாரி சிகரம் நோக்கி நெறி தவறாமல் நிலை குலையாமல் நடப்போம். வாருங்கள், வாழ்வடைவோம். சுருக்கமான உத்தமனஸ்தாப ஜபம். என் சர்வேஸ்வரா சுவாமி, தேவரீர் அளவில்லாத சகல நன்மையும் அன்பும் நிறைந்தவராயிருப்பதனால் என் பாவங்களால் உமக்கு செய்த துரோகத்துக்காக உத்தம மனஸ்தாபப்படுகிறேன். இனி உமது வரப்பிரசாதத்தின் உதவியால் இப்பேற்பட்ட பாவங்களை செய்வதில்லை என்று உறுதியான பிரதிக்னை செய்கிறேன். ஆமீன். முதலாம் ஸ்தலம். திவ்யேசுவே, உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்த ஸ்தோத்திரம் பண்கிறோம். அதேனென்றால் உமது அஜிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவை சாவுக்கு தீர்வை இடுகிறார்கள். தீர்ப்பிடாதே என்கிறார் இயேசு, தீர்ப்பிடுவேன் என்கிறான் பிலாத்து. விபச்சாரத்தில் கையும் களவுமாக பிடிப்பட்ட பெண்ணை இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள். உங்களுள் பாவமில்லாதவன் முதலில் இப்பெண் மேல் கல்லெறியட்டும் என்று பரிசேயரையும் மறைநூல் அறிஞர்களையும் பார்த்து இயேசு கூறினார். ஆனால் அவர்களோ முணுமுணுத்து கொண்டே அந்த இடத்தை காலி செய்தார்கள். நியாயப்படி பார்த்தால் இயேசுவே கல்லெறிய தகுதியானவர், ஏனெனில் அவர் ஒருவரே பாவமற்ற பரிசுத்த மனிதராக வாழ்ந்தார். ஆனால் அவரோ, நானும் தீர்ப்பிடேன், நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்று தீர்ப்பிடாமல் அனுப்பினார். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் என்ற வார்த்தைக்கு செயல் வடிவம் கொடுத்து மாந்தருக்கு எடுத்துக்காட்டாய் இயேசு திகழ்ந்தார். ஆனால் பிலாத்து இங்கே இயேசுவை மரண தண்டனை விதித்து தீர்ப்பிடுகிறான். இந்த பிலாத்து யார்? பிலாத்து பாவக்கரை படிந்தவன். இவன் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு ஆகியவைகளில் வல்லவன். இவன் பிடிவாத குணமும் கொடூர தன்மையும் கொண்டவன். இப்படியாக கொடிய பாவியான பிலாத்து கள்ளம் கபடற்ற இயேசுவை அநியாயமாக தீர்ப்பிடுகிறான். நாம் வாழும் சமூகத்தில் நீதியோடும் நேர்மையோடும் உண்மையோடும் உயரிய மதிப்புடனும் இறையாட்சி பணி செய்யக்கூடிய மனிதர்கள் சிலர் இருக்கிறார்கள். இவர்கள் செய்யக்கூடிய பணியை பார்த்து பொறாமைப்பட்டு அவதூறுகளை அள்ளி வீசி இல்லாதது பொல்லாதது எல்லாம் பேசி திரிகிறோம். நம்முள் பலர் பிலாத்துவை போல நமக்குள்ளே கொடிய மனநிலைகளை வைத்து கொண்டு அவைகளை மறைத்து பிறரை பழி தீர்க்க துடிக்கும் நாம் இயேசுவாய் மாற துடிக்கிறோமா, அல்லது பிலாத்துவாய் மாற துடிக்கின்றோமா? சிந்திப்போம். ஜபம். பிலாத்துவை போல மனநிலை கொண்ட எங்களை தூய்மையாக்கி உம்மை போல பிறரை தீர்ப்பிடாத வரத்தை எங்களுக்கு தாரும் இயேசுவே. ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசண்ட இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமீன். இரண்டாம் ஸ்தலம். திவ்யேசுவே, உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம்.
அதேனென்றால் உமது அஜிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் தோளில் சிலுவை சுமத்தப்படுகிறது. பிறர் சுமைகளை நீ சுமந்துகொள் என்கிறார் இறைவன். பிறரை சுமக்க வைப்பேன் என்கிறான் மனிதன். ஆண்டவரின் சுமையாது என்ற கேள்விக்கு எரேமியா இறைவாக்கினர் கூறும் பதில் இதோ: பாவிகளே ஆண்டவரின் சுமை, அவர்களை ஆண்டவரே உதறி தள்ளிவிடுவார். பழைய ஏற்பாட்டிலே தண்டிக்கும் கடவுளின் செயலை பற்றித்தான் பார்க்கின்றோம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே கடவுளின் திருமகன் இயேசு பாவிகளையே அழைக்க வந்தேன் என்கிறார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற இயேசு தன் சொந்த மக்களின் பாவங்களை உள்ளடக்கிய சிலுவையை தான் ஒருவரே சுமந்து கொண்டு கல்வாரி நோக்கி செல்கிறார். யூதர்களோ, இவன் தன்னையே கடவுள் என்று காட்டிக்கொள்கிறான். அப்ரஹாமுக்கு முன்பே தான் இருப்பதாக பேசிக்கொள்கிறான். சுமார் 66 ஆண்டுகளாக 18,000 தொழிலாளர்களின் முயற்சியிலும் உழைப்பிலும் கட்டப்பட்ட எருசலேம் தேவாலயத்தை 3 நாட்களில் இடித்து திரும்ப கட்டுவேன் என்கிறான். இவன் பேய் பிடித்தவன், பெருந்தீனிக்காரன் என்றெல்லாம் கூறி இயேசுவின் மீது பழி சுமத்தினார்கள். இயேசுவின் வார்த்தைகள் செல்வாக்கு படைத்த பல மனிதர்களை தொந்தரவு செய்த காரணத்தினால் இயேசுதான் நமக்கு பாரம். இந்த பாரத்தை கொல்கதா பாறாங்கல்லின் மீது போட்டு சுக்கு நூறாக்க வேண்டும் என்ற நினைப்பில் சிலுவையை சுமத்தினார்கள். அன்பு குழந்தையை தூக்கி தோளில் போடுவது போல தன் குழந்தையின் பாவங்கள் அடங்கிய சிலுவையை தோள்மேல் ஏற்றி வீர நடை போடுகிறார் இயேசு. நீங்கள் செய்வது தவறு, திருத்திக் கொள்ளுங்கள் என்று மரியாதையோடு சொல்லும் வார்த்தைகளை கேட்காமல் தன் குறைகளை மறைத்து பிறர் மீது வீண் பழி சுமத்தி நான் தான் நீதிமான், இயேசுவுக்கு பயந்தவன், மரியின் பிள்ளை நான் என்று மார்த்தட்டி கொள்ளும் நாம் இனி வரும் காலங்களிலாவது பிறர் மேல் வீணான சுமைகளை சுமத்தாமல் பார்த்து கொள்வோமா? சிந்திப்போம். ஜபம்: தீயவர்களைப் போல பழிவாங்கும் போக்கில் நாங்கள் ஈடுபடாமல் உம்மை போல பிறர் சுமைகளை சுமக்க வரம் தாரும் இயேசுவே. ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசிண்ட இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமீன். 3 நிலை: திவ்யேசுவே, உமை ஆராதித்து வணங்குமக்கு நன்றறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றாம் அஜிஷ்டபாரமான சிலுவை கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர். இயேசு முதல் முறை தரையில் விழுகிறார். எழுந்து நடங்கள் என்கிறார் இயேசு. எழவிட மாட்டோம் என்கிறார்கள் மனிதர்கள். பசியால் யாரும் சோர்ந்து விழக்கூடாது என்பதை அறிந்த இயேசு 5 அப்பங்களை கொண்டு 5,000 பேருக்கு உணவளிக்கிறார். இத்தகைய வியப்பான செயலை செய்த இயேசு பாவமில்லாமல் சிலுவையின் பாரத்தால் சோர்ந்து விழுகிறார். தூக்கிவிட யாரும் இல்லை. ஆனால் தூக்கி போட்டு மிதிக்க படை வீரர்கள் இருந்தனர். ஆடுகளாகிய நம்மை தன் தோளின் மீது தூக்கி சுமந்தவரை சாட்டையால் அடித்தார்கள். கால்களால் உதைத்து நைய புடைத்தார்கள். காரி துப்பினார்கள் கயவர்கள். உடலின் வலியை தாங்கிக் கொண்டாலும் தம் சீடர்களால் தனக்கு ஏற்பட்டுள்ள வழிதான் அவரை கீழே தள்ளியது. எல்லோரும் உம்மை விட்டு ஓடிப்போய்விட்டாலும் நான் ஒருபோதும் போக மாட்டேன் என்று தன்னை மறுதளித்த பேதுருவை நினைத்து பார்த்தார். நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம் என்று வீரமாய் பேசிய தோமாவை நினைத்து பார்த்தார். நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை உணராமல் ஓடிப்போன பிலிப்பை நினைத்து பார்த்தார். வேதனையில் ஓவென அழுதார். யார் உன்னை விட்டு பிரிந்தாலும் உன்னை ஒருபோதும் நான் கைவிடேன் என்ற தந்தையின் வார்த்தையை நினைத்து வீறு கொண்டு தந்தையின் லட்சியத்தை செயல்படுத்த எழுகிறார் நம் மீட்பர் இயேசு. இந்த சமூகம் முன்னேற வேண்டும், வளர்ச்சியடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் எத்தனை தடைகள் வந்தாலும் அதையும் தாண்டி தங்கள் லட்சியங்களில் உறுதியாக இருக்க வேண்டும். பொறுப்பில் இருந்தால் நாம் நிம்மதியாக இருக்க முடியாது என்று பொறுப்பேற்காமல் தங்கள் கடமையை தட்டி கழிப்பவர்கள் நம் சமூகத்தில் உண்டு.
பொறுப்பேற்காமல் இருந்தாலும் பொறுப்பில் உள்ளவர்களை பணி செய்ய உற்சாகப்படுத்த வேண்டும். அவர்கள் முன்னேற நாம் வழிவிடுவோம், முடியாவிட்டால் ஒதுங்கி நிற்போம். இளையோர் எடுக்கும் திட்டங்கள், தீர்மானங்கள், முயற்சிகள், முடிவுகள் இவைகளை பெரியோர் அலசி ஆராய்ந்து உடனிருந்து அவர்களை ஊக்கப்படுத்தி கீழே விழாதவாறு நாம் பார்த்து கொண்டால் சமூகத்தின் பல அவல நிலைகளை மாற்றலாம். லட்சிய வீரர்கள் நடந்து செல்லும் பாதையில் நாம் படிக்கற்களா தடை கற்களா சிந்திப்போம். ஜபம். உம்முடைய வெற்றி பாதையில் தடை கற்களாக இருந்தவர்களைப் போல் நாங்களும் வாழாமல் இளையோரின் படிக்கற்களாக வாழ வரம் தாரும் இயேசுவே, ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் சர்வேசின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன, ஆமீன். நான்காம் நிலை. திவ்யேசுவே, உமை ஆராதித்து வணங்கி மகு நஞ்சறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் உமது அஜிஷ்டபாரமான சிலுவை கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர். இயேசு அன்னை மரியாவை சந்தித்து ஆறுதல் பெறுகிறார். தாய் தந்தையை நேசி என்கிறார் இயேசு. நேசிக்க மாட்டேன் என்கிறான் மனிதன். இயேசு பாலூட்டி பாராட்டி வளர்த்த தம் அன்பு தாயை சந்திக்கிறார். உன் லட்சியத்தில் வெற்றி பெற என்னுடன் இருப்பு உண்டு என்பதை தாய் மரியா இறுதி கட்டத்திலும் உணர்த்துகிறார். நஞ்சி பெருக்கோடு தன் அம்மாவை உற்று நோக்குகிறார். தன் குழந்தையின் கண்ணீரை கண்டாலே கதிகலங்கி போகும் சாதாரண தாயை நாம் பார்க்கின்றோம். தன் மகனின் செந்நீரை கண்டும் மயக்கமடையாமல் சிலை போல் நிற்கும் தம் அன்பு தாயின் வீரத்தை வியந்து பார்க்கிறார். கீழே விழுந்தேன், ஆனாலும் எதிலும் தளர்வுறாத உங்கள் முகத்தை கண்டபோது நான் எழுந்தேன். அம்மா, உங்களுக்கும் அப்பாவுக்கும் நான் பணிந்து நடந்தேன். ஏனெனில் நீங்கள் இருவருமே இந்த திட்டத்திற்கு பணிந்தீர்கள். இப்போதும் அதே பணிவுடன்தான் விண்ணக தந்தையின் திட்டத்தை நிறைவேற்றுகின்றேன். அம்மா, நான் உங்களிடம்தான் கற்றுக்கொண்டேன். அம்மா, சீடர்களிடம் உங்களை விட்டு செல்கிறேன். அப்போதுதான் அவர்களும் இறை திட்டத்தை ஒதுக்காமல் எத்தகைய சவால்களையும் சந்திப்பார்கள். அம்மா, உங்களின் உடனிருப்பு இருந்தால் போதும், உலகமே உருமாறும். நன்றி அம்மா. தாய் தந்தை நம்மையெல்லாம் எப்படி வளர்த்து விட்டார்கள் என்பதை நாம் மறந்து போகின்றோமே. நாம் வளரும்போது அவர்கள் நம் குழந்தைகள் என்பதை அறிய மாட்டோமா? நாம் தான் பொறுப்போடு அவர்களை கவனிக்க வேண்டும். எத்தனை இல்லங்கள் தோன்றினாலும் பொறுத்து கொள்ளலாம், ஆனால் முதியோர் இல்லங்கள் உருவாவதை ஊக்கப்படுத்த முடியாது. உண்மையிலே நாம் வளர்ந்திருக்கிறோம் என்றால், உயர்ந்து வந்திருக்கிறோம் என்றால், காரணமான ஏனிப்படியாம் நம் பெற்றோரை எட்டி உதைக்கும் நம் மனநிலையை மாற்ற முன்வருவோமா? ஜபம். பெற்றோர்களின் எண்ணங்களையும் ஏக்கங்களையும் நிறைவு செய்யும் போது இறைவனின் திட்டத்தை நிறைவு செய்கிறோம் என்பதை உணர வரம் தாரும் இயேசுவே, ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் சர்வேசின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன, ஆமீன். ஐந்தாம் நிலை. திவ்யேசுவே, உமை ஆராதித்து வணங்கி மகு நஞ்சறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் உமது அஜிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் சிலுவையை சுமந்து சீமோன் உதவுகிறார். உதவி செய் என்கிறார் இயேசு. உதவ மாட்டேன் என்கிறான் மனிதன். வெந்த புண்ணிலே வேல் பாய்ச்சுகின்ற மனிதர்கள் பலர் வாழும் பூமி இது. ஏற்கனவே வயல்வெளியில் பாடுபட்டு உழைத்து சற்று ஓய்வெடுக்கலாம் என்று வந்த சீரேன் ஊரை சேர்ந்த சீமோனை படை வீரர்கள் கட்டாயப்படுத்தி சிலுவையை சுமக்க வைக்கின்றனர். வேண்டா வெறுப்போடு சிலுவை சுமக்க முன்வந்தாலும் போக போக மனம் தளராமல் சிரமுயர்த்தி சீரிய மனதுடன் சிலுவை சுமந்து சென்றார் சீமோன். எத்தனையோ மக்களின் பாரங்களை சுமந்த இந்த இயேசுவின் பாரத்தை சுமக்க நான் என்ன பேறு பெற்றேனோ? இயேசுவின் துன்பத்தில் என்னையும் இணைத்து கொள்ள எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததே. துவண்டு போன இயேசுவே, நான் சுமக்க உதவுகிறேன். என் வழி எனக்கு பெரிதில்லை, உம் வழிதான் இந்த சிலுவை சுமக்க வலிமையை தருகிறது.
உம்மோடு நானும் வருவேன் என்று சொன்ன சீமோன் சிரம் தாழ்த்தி வணங்கப்பட வேண்டியவர் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. சீமோன் உயரிய பாடத்தை கற்றுத்தருகிறார். எங்கள் வீட்டு கஷ்டத்தையே சமாளிக்க முடியலை, எப்படிங்க அடுத்த வீட்டு கஷ்டத்தில் பங்கு பெறுவது என்று தன் நிலையை நியாயப்படுத்துகிறவர்களுக்கு சீமோன் நல்ல பதிலடியை தந்திருக்கிறார். சீமோனின் குணமாக நம் குணத்தை மாற்றி பிறருக்கு உதவ முன் வருவோமா? ஜபம். கால் ஊனமுற்றோருக்கு காலாகவும் பார்வையற்றோருக்கு கண்ணாகவும் நம்பிக்கை இழந்தோருக்கு புன்னகையாகவும் மாறிய சீமோனை போல நாங்களும் பிறரின் துன்பங்களில் பங்கெடுக்க வரம் தாரும் இயேசுவே, ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் சர்வேசின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன, ஆமீன். ஆறாம் நிலை. திவ்யேசுவே, உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் உமது அஜிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர். கலைத்திருந்த இயேசுவின் முகத்தை கனிவுடன் துடைக்கும் வெரோனிகா. கண்ணீரை துடைத்திடு என்கிறார் வெரோனிகா. கண்ணீர் வடியட்டும் என்கிறான் மனிதன். களிமண்ணிலிருந்து அல்லவா மனிதன் உருவாக்கப்பட்டான். அதனால்தான் என்னவோ களிமண் நிறத்தில் இரத்த சிமெண்ட் வைத்து பூசப்பட்டது போல இயேசுவின் உடல் காட்சியளிக்கிறது. ஏழைகளுக்கு நற்செய்தியையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையையும் தந்து அவர்கள் முகங்களிலெல்லாம் புன்னகையை தூவவிட்டு பேரானந்தம் அடைந்த அந்த புன்னகை தந்தவும் முகத்தை காணோமே. செந்நீரால் அது மறைக்கப்பட்டிருக்கிறதே என்பதை கண்ட வெரோனிகா புலம்புவதால் பயனில்லை. இதோ நான் துடைப்பேன் என முன் வருகிறார். நிலை குலைந்த அந்த முகத்தை ஓடி வந்து துடைத்து, இதோ உலகின் ஒளி இவரே என்று சொன்ன வெரோனிகாவும் ஒரு வீரமிக்க திருதூதரே. ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் பெண் ஒருவர் இருப்பார் என்று சொல்லுவார்கள். இயேசுவின் லட்சிய பயணத்தில் தான் முன்னேறி செல்ல தடையாக இருந்த இரத்தத்தை துடைத்து படிக்கல்லாக மாறி புத்துயிரை ஊட்டிய வெரோனிகாவை பார்த்து, வெற்றி திலகமிட்ட வீர பெண்ணே என்று மௌனமாய் புன்னகைக்கிறார் இயேசு. சமூகத்தின் அவல நிலைக்கு தள்ளப்பட்டு கண்ணீர் விட்டு கதறும் எத்தனையோ விதவைகளை, நோயாளிகளை, முதியோரை மற்றும் குழந்தைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணீர் வடியட்டும் என்று வேடிக்கை பார்ப்பதே நம் வாடிக்கையாகிவிட்ட நிலையில் வெரோனிகாவை போல வீறு கொண்டு எழுந்து வேடிக்கை என்னும் வேரை பிடுங்கி எறிந்து பிறர் கண்ணீரை துடைக்க முன் வருவோமா? ஜபம். கண்ணீர் விட்டாலும் மனித உள்ளங்களை இனம் கண்டு அவர்களின் கண்ணீர் துடைத்திட உழைக்கும் இரக்க குணத்தை எமக்கு தாரும் இயேசுவே, ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசில் ஆத்துமாக்கள் சர்வேசின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன, ஆமேன். ஏழாம் நிலை. திவ்யேசுவே, உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் உமது அஜிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர். இயேசு இரண்டாம் முறை தரையில் விழுகிறார். தளராதே என்கிறார் இயேசு. தளர்ந்து போகிறோம் என்கிறார்கள் மனிதர்கள். இயேசு தளர்ந்து கீழே விழுகிறார். ஏனென்றால் மனபாரம். ஓசானா என்று நான் விழுந்து விடாதவாறு தங்கள் மேல் உடைகளை கீழே விரித்து பாடல் கச்சேரி வைத்து அழைத்து சென்ற மக்கள் இப்போது கரடுமுரடான கற்களாலான பாதையில் கீழே விழ செய்யும் அளவுக்கு கொடூரமாக நடந்து கொள்கிறார்களே. தந்தையே, நான் காட்டிய பாசத்துக்கு மக்கள் தீர்த்து கொள்ளும் நன்றி கடன் இதுதானா என்று உணர்ந்த இயேசு மனம் தளர்ந்து கீழே சாய்கிறார். ஆனாலும் தந்தையின் வார்த்தை என்னை தேற்றுகிறது. அஞ்சாதே, உன்னை மீட்டு கொண்டேன். நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும்போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடந்து போகும்போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டா. தீயில் நடந்தாலும் சுட்டெரிக்கப்பட மாட்டாய். உன்னை விடுவிப்பவர் நானே. அஞ்சாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன். ஆம் தந்தையே, நீர் என்னோடு இருக்கும்போது நான் தளர்வுறேன், எழுவேன். உன் சித்தம் நிறைவேற்றுவதே என் பணி என்று வீறு கொண்டு எழுகிறார் வீர செம்மல் இயேசு. ஓ மனிதா,
தூயவராம் இயேசு கடவுளாக இருந்த போதிலும் தனது தெய்வீக ஆற்றலை பயன்படுத்தி துன்பங்களை மறைய செய்திருக்கலாம். நினைத்தால் அந்த இடத்திலே பகைவர்களை சுட்டெரித்திருக்க முடியும். ஆனால் மனிதனின் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட துன்பங்கள் உண்டு. எந்த துன்ப சூழ்நிலையிலும் தளர்வுறாமல் இறை சித்தத்தை ஏற்றுக்கொண்டு முன்னேற வேண்டும். மந்திரவாதிகளை தேடி சென்றால் கவலை கண்ணீர் மறைந்து போகும் என்ற மாய நினைவுகளை களைந்து இம்மானுவேலாகிய கடவுள் எப்போதும் நம் பக்கம் இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் தளராமல் நாம் முன்னேறி செல்வோம். வெற்றி அங்கே காத்திருக்கிறது. ஜபம். துன்பத்தை கண்டு தளர்ந்து போகாமல் வீரத்தோடு எழுந்து நடக்க அருள்தாரும் இயேசுவே. ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசின்ற இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமீன். எட்டாம் ஸ்தலம். திவ்யேசுவே, உமை ஆராதித்து வணங்கமுக நன்றறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் மதஜிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர். எருசலேம் பெண்களுக்கு இயேசு ஆறுதல் கூறுகிறார். எனக்காக அழவேண்டாம் என்கிறார் இயேசு. உமக்காக நாங்கள் அழுவோம் என்கிறார்கள் மனிதர்கள். பொதுவாகவே சிலுவை பாதை ஸ்தலங்களை கண்ணோக்கும் போதும் கல்வாரியில் நடந்த கொடூரமான கொலை காட்சியை நினைக்கும் போதும் எல்லா ஆலய பீடங்களிலும் நடுவிலுள்ள சிலுவையில் நிர்வாணமாய் தொங்கிக் கொண்டிருக்கும் சுரூபத்தை உற்று நோக்கும் போதும் நம்மை அறியாமலே கண்ணீர் வடிக்கிறோம். இயேசு இவ்வளவு கொடூரமாக பாடுகளை அனுபவித்திருக்கிறாரே என்று அனுதாப அலை உள்ளத்தில் உயர்ந்து எழ அதுவே கண்ணீராய் வெளியே வந்து பார்க்கிறது. ஆனால் எதற்காக இந்த பாடுகள்? எனக்காகத்தானே என்று எப்போது ஒரு மனிதன் நினைக்கிறானோ அப்போதே இயேசுவுக்காய் அழுது விடுவதை நிறுத்தி தன் பாவ செயல்களுக்காக அழுது மனந்திரும்பி இயேசுவை காயப்படுத்தாத ஒரு திட்டத்தை தனக்குள் வகுத்து கொள்வான். கோழி தன் குஞ்சுகளை தன் இறக்கைக்குள் கட்டி சேர்ப்பது போல நானும் உம் மக்களை அரவணைத்து கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன். உனக்கு விருப்பம் இல்லையே. அலங்கோலமான கோலத்தில் உள்ள என்னை கண்டு அனுதாபத்தால் அழுவது எனக்கு எந்த மகிழ்ச்சியும் தராது. உங்களுடைய பாவ தழும்புகளை என் மீது நான் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால்தான் இத்தகைய அவமான சின்னத்தை சுமந்து அலங்கோலமாய் நிற்கிறேன். இனியும் எனக்காக அழுவதை நிறுத்திவிட்டு உங்கள் பாவங்களுக்காய் மனம் நொந்து அழுங்கள் என்கிறார் இயேசு. இந்த தவக்காலத்தில் நம் வாழ்க்கையை திருப்பி பார்ப்போமா? நம் வாழ்வை திருத்த முன் வருவோமா? ஜபம். அன்பு இயேசுவே, பிறரது துன்பத்தை கண்டு அனுதாபத்தோடு நிறுத்திவிடாமல் துன்பத்தில் உடனிருக்க வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசிகள் ஆத்துமாக்கள் சர்வேசின்ற இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமேன். ஒன்பதாம் ஸ்தலம். திவ்யேசுவே, உமை ஆராதித்து வணங்கமுக்கு நன்றறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் உமது அஜிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர். இயேசு மூன்றாம் முறை தரையில் விழுகிறார். நம்பிக்கையோடு இருங்கள் என்கிறார் இயேசு. நம்பிக்கையா அது என்ன என்கிறார்கள் மனிதர்கள். ஆண்டவர் இயேசுவை கொலை செய்யும் நோக்குடன் கொல்கதா நோக்கி கொண்டு செல்லும் கொலை பாதகர்கள் சாட்டைகளாலும் தடிகளாலும் தாக்கியதில் இயேசு பல முறை கீழே விழுந்திருக்கலாம். மூன்றாம் முறை இயேசு கீழே விழுவதாக இங்கு நாம் பார்க்கிறோம். இயேசு இறந்தவுடன் உலகம் இருளானது. மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து உலகு புத்தொளி கிடைக்க செய்கிறார். மூன்று முறை கீழே விழுந்து வேதனைப்பட்டதும் அதன்பின் நான் படைத்த மக்களுக்காக என் உயிரையும் கொடுப்பேன், அதுதான் என் தந்தையின் திட்டம் என்பதை தெளிவாக அறிந்து ஒளி கொடுக்கும் நம்பிக்கையுடன் எழும்புகிறார். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். கழுகு போல் இறக்கை விரித்து செல்வர். அவர்கள் ஓடுவர் களைப்படையார், நடந்து செல்வர் சோர்வடையார். ஆம், நம்பிக்கையோடு வீர நடையுடன் புறப்படுகிறார் பூமியை மீட்கும் பார்வையுடன். புனித பெர்னார்டு சொன்ன வார்த்தைகளை இப்போது கருத்தில் கொள்வோம். ஆண்டவரே, ஒருமுறை நான் விழுந்தால் எழுந்து விடுவேன்,
இரண்டாம் முறையும் விழுந்தால் திரும்பவும் எழுந்து விடுவேன். மூன்றாம் முறையோ அல்லது அதற்கு மேலோ விழுந்தாலும் நான் திரும்ப திரும்ப எழும்பி விடுவேன். ஆனால் ஒரு நாள் என்னால் இனிமேல் எழ முடியாது என்ற நிலை வரும்போது இரத்தம் சொட்டு சொட்டாய் வடிய காயங்களோடு ஊர்ந்து ஊர்ந்து வருவேன். உம்முடைய முகத்தை காணும் வரை அப்படியே வருவேன் என்று தடைகளுக்கு மத்தியிலும் ஆண்டவரை காணும் தன் ஆவலை வெளிப்படுத்துகிறார். அன்பானவர்களே, கடவுள் நம்மிடம் பதக்கங்களையும் பட்டங்களையும் எதிர்பார்க்கவில்லை, காயங்களைத்தான் எதிர்பார்க்கிறார். காயங்கள் ஏற்படும்போது நம்பிக்கையில் அசைவுறாமல் அந்த ஆண்டவரிடமே அடைக்கலம் புகுவோம். அவரே காயங்களை கட்டுகின்ற மருத்துவர் என்ற நம்பிக்கையில் வாழ முயற்சிப்போம். ஜபம். இயேசுவே, எங்களுடைய பாவ பலவீனத்தால் கீழே விழும்போது உம் மீது அசையாத நம்பிக்கை கொண்டு எழுந்து நடக்க அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகள் ஆத்துமாக்கள் சர்வேசண்ட இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவன. ஆமீன். பத்தாம் நிலை. திவ்யேசுவே, உமை ஆராதித்து வணங்கி மகு நன்றறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் மதாஜிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் ஆடைகளை வலுக்கட்டாயமாக உரிகிறார்கள். ஆடைகளை களையாதே என்கிறார் இயேசு. ஆடைகளை களைவோம் என்கின்றனர் மனிதர்கள். தூக்கு மேடைக்கு செல்லும் போது கைதிக்கு புத்தம் புதிய துணி உடுத்தப்படுகிறது. ஆனால் இங்கே எதிர்மாறாக இயேசு உடுத்தியிருந்த செந்நிற ஆடையை களைகிறார்கள். உடம்பில் ஒட்டு துணி இல்லாமல் சிலுவையில் இவன் தொங்கி உயிர் விடுவதை மக்கள் எல்லாம் கண்டு களிக்க வேண்டும். மெசியா இவன் அல்ல என்று மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தலைமை குருக்களின் திட்டம். ஒருவன் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலுடையையும் அவன் எடுத்துக்கொள்ள விட்டு விடுங்கள் என்ற வார்த்தைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்கிறார் இயேசு. இன்றைய சமூகத்தில் பணபலம் படைத்தவர்கள் ஏழைகளின் உடைமைகளை பறித்து உரிமைகளை மறுத்து வேதனை கடலில் ஆழ்த்தி விடுகின்ற சூழ்நிலையை பல நேரங்களில் பார்க்கிறோம். விடுதலை பயண நூலில் தெளிவாக வாசிக்கின்றோம். ஏழைகளிடம் வட்டி வாங்காதே, வட்டி வரவில்லை என்ற காரணத்தினால் அவனுடைய மேலாடையை நீ அடகாக வாங்கினால் கதிரவன் மறையும் முன் அதை அவரிடம் திருப்பிக் கொடு, ஏனெனில் அது ஒன்றே அவருக்கு போர்வை. உடலை மூடும் அவரது மேலாடையும் அதுவே, வேறு எதில்தான் அவர் படுத்துறங்குவார் என்று கடவுளாகிய ஆண்டவர் இரக்கத்தோடு கதறுகிறார். ஏழையிடம் வட்டி வாங்கக்கூடாது என்ற வார்த்தையை மீறுவது மிகப்பெரிய பாவம். அதைவிட கொடியது அவனுடைய மேலாடையை பறிப்பதுதான். ஆடைகளை களையும் மனப்பான்மை உன்னிடம் இருந்தால் அதை மாற்றி ஆடையை பிறருக்கு உடுத்தும் அன்பர்களுள் ஒருவராக நீங்களும் நானும் இருக்கின்றோமா சிந்திப்போம். ஜபம். சமூகத்தால் ஓரங்கட்டப்பட்டு ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் ஆடைகளாக இருக்க வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசில் ஆத்துமாக்கள் சர்வேசின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவன. ஆமீன். பதினோராம் ஸ்தலம். திவ்யேசுவே, உமை ஆராதித்து வணங்கமுக்கு நன்றறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் மதஜிஷ்டபாரமான சிலுவை கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவை சிலுவையில் ஆணியால் அறைகிறார்கள். அறையாதே என்கிறார் இயேசு. அறைவேன் என்கிறான் மனிதன். மரக்கட்டை, ஆணி, சுத்தியல் இவைகளெல்லாம் இயேசு தம் உழைப்பிற்கு பயன்படுத்திய பொருட்கள். இந்த கருவிகள் இல்லாமல் தச்சு தொழிலை செய்ய முடியுமா? மரங்களை இணைக்க சுத்தியலால் ஆணிகள் அடிப்பதுதான் தச்சு தொழிலின் முதன்மை வேலை. ஆனால் இங்கே மரத்தோடு மனிதனை இணைக்க ஆணிகளையும் சுத்தியலையும் பயன்படுத்தும் வித்தியாசமான தச்சு தொழிலை இயேசு உற்று நோக்குகிறார். தச்சு பட்டறை அல்ல இது, மாறாக கல்வாரி பட்டறை. இந்த கல்வாரி பட்டறையிலே துடிதுடிக்க அறைகிறார்கள் இயேசுவை. உங்களை வலக்கன்னத்தில் அறைபவருக்கு மறுக்கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள் என்பதை செயல்படுத்தி காட்டுகிறார் இயேசு. இடது கையில் ஆணிகள் அறையப்பட்டவுடன் கொதித்தெழாமல் வலது கையையும் கால்களையும் ஆணிகளால் அறைய உடன்படுகிறார். இறுதி நேரத்திலும் தான் சொன்ன வார்த்தையை வாழ்வாக்கிய நம் இயேசுவின் வழியில் வாழ தயாரா?
யாராவது நம்மை அறைந்தால் அவர்களை திருப்பி அறைவதுதான் நம் முதல் வேலையாக இருக்கிறது. பொறுமை என்கின்ற புனித பண்பால் உயர்ந்து நின்றிடு. விவேகமுள்ளவரே பொறுமையோடிருப்பர் என்று நீதிமொழிகள் புத்தகம் கூறுகிறது. அறைந்து அறைந்தே கொடுமைப்படுத்தும் மனிதா, நீ விவேகமற்றவன் என்றால் அறைந்து கொள். நம் ஆண்டவர் இயேசு நமக்காக, நாம் மீட்பு அடைவதற்காகத்தான் பொறுமையோடு இருக்கிறார். அவரை போல நாமும் பொறுமையாக இருந்தால்தான் நமக்கு பெருமை. பிறர் குற்றம் பொறுத்து இயேசுவின் பாதையில் நடக்க முன்வருவோமா? ஜபம். சில வேளைகளில் பிறரால் நாங்கள் வேதனை அனுபவிக்கும் போது அதனை கண்டு வெகுண்டெல்லாமல் பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள வரம் தாரும் இயேசுவே. ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமீன். 12 ஸ்தலம். திவ்யேசுவே, உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் மதாஜிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு உயிர் துறக்கிறார். எல்லாம் நிறைவேறிற்று என்கிறார் இயேசு. எல்லாம் நிறைவேறவில்லை என்கிறார்கள் மனிதர்கள். வாழ்வில் நிறைவு வேண்டும். நிறைவில்லாத மனிதர்கள் அதிகமானோர் உள்ளனர். நேரம் வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்ற நினைப்பு ஆபத்தானதாக ஆகலாம். எந்த வயதிலும் வாழ்ந்தாலும் அந்தந்த வயதில் செய்ய வேண்டிய கடமைகள் ஏராளம். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்வில் எந்நேரமும் தாய் நாடான விண்ணகத்தை அடையலாம் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். எந்த வயதில் ஆண்டவர் எடுத்துக்கொண்டாலும் எல்லாம் நிறைவேறிற்று என்று நம்மால் சொல்ல முடிய வேண்டும். 33 வயதில் இயேசு தான் வந்த நோக்கம் நிறைவேறிவிட்டது என்று உரக்க குரல் எழுப்பி உயிர் துறந்தார். இளைஞர்களே, உங்கள் நோக்கம் நிறைவேற உழைக்கிறீர்களா? உங்கள் முயற்சிகளில் துவளாமல் இருக்கிறீர்களா? படிக்கின்ற வயதில் பள்ளிக்கூடம் செல்லாமல் பார்க், பீச் என்று அலைகிறீர்களா? இளைஞர்களே, உங்களுக்கு தெரிந்த ஒரு சின்ன வேலையை கொண்டு சம்பாதிக்க முன்வருகிறீர்களா? படிப்பிற்கேற்ற வேலை கிடைக்கவில்லை என்று நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கிறீர்களா? நேரம் போகவில்லையே என்று பாரத்தோடு இருக்கிறீர்களா? அல்லது குடும்பங்களில், தெருக்களில், பங்குகளில் குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்களா? பெற்றோர் தரும் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்கிறீர்களா? முதியோர் சொல்லை ஏளனம் செய்கிறீர்களா? இவ்வளவு கேள்விகளுக்கும் ஆம் என்று பதிலளித்தால் உங்கள் வாழ்வில் நிறைவு இல்லை, உங்கள் லட்சியங்களும் நிறைவேறவில்லை என்றுதான் அர்த்தம். தூய பவுலை போல என் நிலையிலும் மன நிறைவோடு வாழ கற்றுக்கொள்வோம். வறுமையாக இருந்தாலும் வளமையாக இருந்தாலும் வலுவூட்டும் இறைவன் துணையினால் எதையும் செய்ய ஆற்றல் உண்டு என்ற துணிச்சலில் நம் லட்சியங்கள், கனவுகள் நிறைவேற பாடுபடுவோம். நிறைவான வாழ்வு வாழ முயற்சிப்போமா? ஜபம். விண்ணக வாழ்வின் இனிமையை இம்மன்னக வாழ்வில் அனுபவித்து வாழ்ந்திட நிறைவான உள்ளத்தையும் பொறுப்பேற்கும் மனதிடத்தையும் எமக்கு அருளும் இயேசுவே. ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசில் ஆத்துமாக்கள் சர்வேசின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமீன். 13 ஸ்தலம். திவ்யேசுவே, உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் மதாஜிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் உடலை மடியில் சுமக்கிறார் மரியன்னை. என் உடனிருப்பு என்றும் உண்டு என்கிறார் அன்னை மரியா. உடனிருப்பு அவசியமா என்கிறார்கள் மனிதர்கள். சக்கேயு விரைவாய் இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று சொன்ன இயேசு சிலுவையிலிருந்து இறங்கி தன்னையே விடுவிக்க முடியவில்லை என்று சிலர் எள்ளி நகையாடினர். இவர்களுக்கு மத்தியில் வேதனையோடு நிற்கிறார் இயேசுவின் தாய் மரியா. நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, ஆனால் எனக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று சொன்ன என் நேச மகனே, இதோ உன் தலை சாய்க்க என் மடி இருக்கிறது என்று தன் மடியில் தாங்குகிறாள் அன்னை. தாய்மடியில் தலை வைத்தாலே ஒரு பேரின்பம், ஒரு சுகம், ஒரு பலம். உயிர் கொடுத்த அன்பு மகன் இயேசு உயிரற்ற நிலையிலே கிடந்ததை கண்டு சோகம் கொண்டாலும் அதிர்ச்சி அடையவில்லை. என் மகன்தான் மெசியா என்றிருந்தேன், ஆனால் உயிரற்ற உடலாக அல்லவா என் மகன் இருக்கிறான் என்று
அன்னை மரியா நினைக்கவில்லை. ஏளனங்கள் ஏச்சுகள் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு வீரத்தாயாக திகழ்கிறார். திருதூதர்கள் சோர்ந்து போகாதபடி நானே தாயாக இருந்து அவர்களை தட்டி கொடுத்து தைரியத்தை ஊட்டி இயேசுவின் இறையாட்சி பணி இம்மண்ணுலகில் தொடர என்றும் உடனிருந்து உதவி செய்வேன் என்று வீர சபதமிட்டு நிற்கும் அன்னை மரியா நமக்கு தருகிற பாடமும் இதுதான். ஐயோ, எல்லாம் அழிந்ததே என்று கன்னத்தில் கை வைக்காமல் இன்னும் செய்ய வேண்டிய கடமைகளும் பணிகளும் ஏராளம் என்பதை உணர்ந்து வீரத்தாயைப் போல நாமும் செயல்படுவோம். நாலா பக்கமும் சிதறி ஓடிய சீடர்களை அழைத்து இறையாட்சி பணி தொடர்ந்து நடைபெற ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து உதவியது நம் அன்னை மரியா என்பதை யாரும் மறுக்க முடியாது. அன்னை மரியின் வழியில் துன்பத்தை கண்டு துவலாமல் நமக்குள்ள பொறுப்புகளை சவாலோடு ஏற்று திருச்சபையின் முன்னேற்றத்திற்கு உழைக்க நாம் தயாரா? ஜபம். உம் அன்னையின் உடனிருப்பை அன்றாடம் அனுபவித்து துன்ப துயரங்களில் துவலாமல் இறையாட்சி பணி தொடர வரம் தாரும் இயேசுவே, ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசிகளோட ஆத்மாக்கள் சர்வேசின்ற ரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன, ஆமீன். 14 நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கமுக்கு நன்றறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் உமது அஜிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் உடலை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். உயிர்ப்பு உண்டு என்று நம்பு என்கிறார் இயேசு. உயிர்ப்பு உண்மையிலே உண்டா என்கிறார்கள் மனிதர்கள். இயேசு அடக்கம் செய்யப்படுகிறார். லாசரே, எழுந்து வெளியே வா என்று கம்பீரமாய் வீர குரல் கொடுத்த இயேசுவை அடக்கம் செய்தார்கள். இந்த உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன இம்மானுவேலாம் நம் இயேசுவை அடக்கம் செய்தார்கள். தந்தையிடம் செல்ல வேண்டிய உச்சகட்ட நேரத்தை இயேசு அனுபவித்தார். ஆனால் இயேசுவை கொன்றவர்களோ பிரச்சனை இன்றே ஓய்ந்தது என்று கூத்தாடினார்கள். உயிர் கொடுத்தவன் உயிரற்று பிணமாக கிடப்பதை கண்டதால் தங்கள் அக்களிப்பை அடக்க முடியவில்லை. மெசியா இப்படி மடிந்து கிடக்கிறாரே என்று எள்ளி நகையாடினார்கள். நம் ஆண்டவர் இயேசு இறந்தார். எதற்காக? நாம் இருந்தாலும் இறந்தாலும் அவரோடு இணைந்து வாழும் வண்ணம் அவர் நம் பொருட்டு இறந்தார். தந்தையாம் கடவுளிடம் தான் அன்பு செய்த மக்களும் தன்னோடு இருக்க வேண்டும் என வேண்டினார். ஆக இறப்புதான் விண்ணகத்தின் நுழைவு வாயில் என்பதை நிரூபித்தார். நாம் எல்லோரும் விண்ணகத்துக்கு திரும்பி செல்ல வேண்டும். ஏனெனில் விண்ணகமே நம் தாய் நாடு. வெளியே அயல் நாடுகளில் அயல் மாநிலங்களில் தொழிலுக்கு சென்றிருக்கும் மனிதர்கள் பலர் எப்போது வீடு திரும்புவோம் என்று ஏங்கி தவிப்பார்கள். பள்ளிக்கூடம் செல்லும் குழந்தைகள் கூட வீட்டுக்கு எப்போது திரும்புவோம் என்ற ஏக்கத்தோடு இருப்பார்கள். நாமும் நம் விண்ணக வீட்டுக்கு ஒரு நாள் திரும்பி முகமுகமாய் நம் ஆண்டவரை தரிசிப்போம் என்ற நம்பிக்கை நம்மில் எழ வேண்டும். நாம் குடியிருக்கும் கூடாரம் தகர்ந்து வீழ்ந்தாலும் தகர்க்க முடியா வீடு ஒன்று விண்ணில் உள்ளது என்ற நம்பிக்கையுடன் இறையாட்சியை இடர்கள் மத்தியிலும் இனிதாய் பரப்பிட இடைவிடாமல் பணி செய்வோம். விண்ணக தாய்நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வோம். ஜபம். தோல்விக்கு பின் வெற்றி என்பது போல இறப்புக்கு பின் உயிர்ப்பு என்பதில் நாங்கள் ஆழமான நம்பிக்கை கொள்ளவும் அதற்காக தேடல்களை நோக்கி எங்கள் வாழ்வை பயணிக்கவும் வரம் தாரும் இயேசுவே, ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசில் ஆத்மாக்கள் சர்வேசின் இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன, ஆமீன். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும், ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமீன்.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். அன்றாட திருப்பலி வாசகங்களை தினமும் பார்த்து கேட்டு பயன்பெற தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் தவக்காலத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 10 மணிக்கு சிலுவை பாதை வீடியோவாக போடப்படும். அதை பார்த்து பயன்பெறுங்கள், பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். 11 மாதத்தில் விவிலியத்தை முழுமையாக வாசிக்க விருப்பமுள்ளவர்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தவும். நன்றி.